சரி நம்ம சாப்பிட்றலாம். சரியான டேஸ்ட்டு சான்ஸே கிடையாது. ஒரு செம்ம லல்லி பீஸ் கொடுத்துருக்காங்க. சீஸாக சொல்கிறேன், வந்தது ஒர்த்து. நிறையா சண்டை வந்தால் அங்கே காலை வைக்கிறதுக்கு ஆகும். பெரிய நல்லா இருக்கு நம்புறேன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம பெங்களூர் வந்திருக்கோம். சூப்பரான ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இந்த ஷாப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். கிட்டத்தட்ட சொல்லணும்னா ரொம்ப வருஷமாவே நம்ம பெங்களூர்ல இருக்குது. ஒரு தனி சிறப்புனே சொல்லலாம். நம்ம ஷாப்போட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, SGS நான்வெஜ் குண்டு புலாவ். அதாவது ரெண்டே ரெண்டு வெரைட்டி ஆஃப் புலாவ் மட்டும் தான் வச்சிருக்காங்க. சிக்கன் புலாவ், மட்டன் புலாவ். ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், செம ரஷ்ஷான டைமுக்கு வந்திருக்கும். இதோட டைமிங் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் 10 to 2:30 PM வரைக்கும் இருக்கும். எக்ஸாக்டா 2:00 வந்திருக்கு நானு. அப்பயுமே ஃபுல் ரஷ்ஷா இருக்குது. இன்னுமே நிறைய டெவரா செஞ்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா நீங்க பெங்களூர் வரீங்க, அந்த இடத்த ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. எம்பர் சுப்ரமணியம், வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரிங். பேங்க வீடியோக்களை பார்க்கலாம். சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஒரு சிக்கன் புலாவும் ஒரு மட்டன் புலாவும் வாங்கியிருக்கிறோம். குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா வேற லெவல் குவான்டிட்டியாக கொடுத்துருக்காங்க. சிக்கன் புலாவ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆனியனு, வெள்ளரிக்காய், அப்புறம் ஒரு முட்டை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பீஸ் போட்டிருக்காங்க. மட்டன்லேயும் அதே மாதிரி தான், 3 பீஸு, அப்புறமா ஆனியனு, லெமன் போட்டு கொடுத்துருக்காங்க. ஹாஃப் எக் தான் வைக்கிறாங்க, ஃபுல் எக் கூட கிடையாது. ஆனால் குவான்டிட்டி எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லா பிளேட்லேயுமே சால்ட் அண்ட் பெப்பர் வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதுதான் நான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் ட்ரை பண்ணலாம். குவான்டிட்டி நிறைய வச்சுருக்காங்க. கொஞ்சம் செம்ம சூடுங்க. இங்கே உள்ள பிரியாணி எல்லாமே நல்லா பிசு பிசுன்னு இருக்குது. லைட்டாக லெமன் அதில் புளிஞ்சு விட்டுட்டு இங்கே வந்து பிளைன் புலாவ் கொடுக்குறாங்க. சிக்கன் புலாவ், மட்டன் புலாவ், மூணே மூணு ஐட்டம் தான் இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி மார்னிங் 10:00 மத்தியானம் 2:30 வரைக்கும் அந்த ஹோட்டல் நடக்குது. தரையான ஃபேமஸ்ங்க, செம்ம கூட்டம். இந்த நிற்கிற டைமில் சண்டை போட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க. சரி நம்ம சாப்பிட்றலாம். நீங்கள் இந்த பிரியாணியில் பார்க்கலாம், எந்த ஒரு சின்ன கத்திரிக்காயோ தக்காளியோ எதுவுமே கிடையாது. ரொம்ப பிளெயினாக தான் இருக்குது. ஆனால் மசாலா எல்லாமே அரைச்சி போட்டிருக்காங்க. ஆஹா, அந்த ஃப்ளேவர்லாம் அந்த ரைஸ் ஃபுல்லாக இறங்கிருக்குது. சூப்பராக இருக்குது. சரியான டேஸ்ட்டு, சான்ஸே கிடையாது. அந்த ரைஸில் தான் அவங்க சொன்னாங்க முன்னாடியே, இந்த சிக்கன் அவிக்கிறாங்க இல்லைங்களா தண்ணி, அதில் ரைஸை போட்டு அதுலேருந்து வடிகட்டி தனியாக செய்கிறாங்க. பல இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் தனியாக சிக்கன் தனியாக பண்ணுறப்ப ரெண்டுமே சேராது, தனித்தனியாக இருக்கும். ஆனால் இது வந்து பர்ஃபெக்ட் மிக்சிங், ஒரு மஸ்ட் ட்ரை பிளேஸ்னே சொல்லலாம். ஃபஸ்ட் வாயிலே சொல்கிறேன். சிக்கன் பாருங்கள் நல்லா சூப்பராக அவிஞ்சிடுச்சு. அதாவது நம்ம ரெகுலராக சாப்பிட்ற அந்த பிரியாணி அந்த டேஸ்ட்லாம் கிடையாது, டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெப்பர் தெரியுது. அந்த சாப்பிட சாப்பிட நல்ல ஒரு ஜூஸியாக இருக்குது. ப்ளேஸ் அந்த இந்த சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு சாப்பிடுவோம். அது லைட்டாக போட்டிருக்கணும் போல், ஹெவியாக போட்டேன். இத்தனை வருஷம் நடத்துகிறாங்க, வெறும் 2 ஐட்டம் தான் வச்சு பார்த்துக்கிறாங்க. அது ஒரு சம மேட்ரு. மட்டன் பிற ஒரு நல்ல பீஸ் போட்டிருக்காங்க மட்டனில். இந்த கிளைமேட்டுக்கு செம்ம குளிர், கிளைமேட்டு வேற லெவலில் இருக்குது. அந்த கிளைமேட்டுக்கு சுட சுட சாப்பிட்றதே ஒரு சரியான டேஸ்ட் தான். சரி ஓகே, மட்டன் புலாவு பிளெயின் ரைஸ் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுங்க ரெண்டுத்துக்குமே. இதை விட இது வந்து ரிச் ஃப்ளேவராக இருக்குது, ஃப்ளேவர் அதிகமாக இருக்குது. ஒரு செம்ம நல்லி பீஸ் கொடுத்துருக்காங்க. மட்டனில் நமக்கு ஃபேவரேட் பார்ட்டே எலும்புக்குள்ளே இருக்கிற அந்த ஐட்டம் தான், வேறு லெவலில் இருக்கும். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து 110 ருபீஸு, மட்டன் வந்து 170 ருபீஸு. சீஸாக சொல்கிறேன், ஒன்று வாங்கினா போதும், ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஆனால் பீஸ் மட்டும் கம்மியாக இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ரா பீஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து 40 ருபீஸ். அதுனா ஃபுல்லாக 2 ஃப்ளோருக்கு வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஃபுல்லாக இருக்குது, செகண்ட் ஃப்ளோர்லேயும் ஃபுல்லாக இருக்குது. அப்படியே ஆள் வந்துக்கிட்டே இருக்கிறேன். வந்தது ஒர்த்து. கண்டிப்பாக நீங்கள் பெங்களூர் வந்தீங்கன்னா அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த லெமனை புளிஞ்சு விட்டுட்டு அப்படியே ஒரு வாய் ரைஸ், கொஞ்சம் பீஸ், அப்படியே வந்து தம்சம். ஒரு ஒர்த்தான சாப்பாடு.
நிறையா சண்டை வந்து அங்கே காலை வைக்கிறதுக்கு ஆகாது. ஆனாக்கா இங்கே கிரேவியும் நல்லாயிருக்கு. இது வந்து 1989 நம்ம இங்கே பழக்கம் இந்த வந்து ஹோட்டலில். பெங்களூரில் எவ்வளோ பொலிட்டிஷியன் இருக்கிறாங்கோ மெயின் இங்கிட்டேருந்து பார்சல் போவோம். அவ்வளோ டேஸ்ட்டு, அதே குவாலிட்டி அப்போத்துலேருந்து இங்கே மெயின்டைன் ஆகிருக்கு. இது வந்து பெங்களூரில் நம்பர் ஒன். இது தான் ஃபஸ்ட்டு தொடங்கி தான் இங்கே தான் ரொம்ப ஃபேமஸ். குவாலிட்டி ரேட் கூட அவ்வளோ தான், அப்போத்துக்கும் இப்போத்துக்கும் ரீசனபிளாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, குவாலிட்டி இருக்குது, குவான்டிட்டி கூட நல்லா இருக்குது, நல்ல ஹோட்டல். கைஸ் கண்டிப்பாக வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டல் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். செம்ம ஃபேமஸ் பெங்களூரில் SGS நான்வெஜ் குண்டு பலாவ். அது ஆக்சுவலாக இவங்க தான் வந்து அது புலாவ் இல்லை பலாவ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு சமயம் வந்து அதை வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டே ரெண்டு ஐட்டம் தான் இருக்குது, ரெண்டுமே செம்ம ஒர்த்தியான மஸ்ட் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ஃபுட்டு. ஸோ கட்டாயமாக பெங்களூர் வந்தீங்கன்னா நிச்சயமாக அங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு, கட்டாயமாக உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். இந்த மாதிரி வேறு எதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் தட்டி விடுங்க. இந்த மாதிரி நல்ல வீடியோ மறுபடியும் சந்திக்கிறேன். பை.